ஹலோ மக்களே, டிஎன்இபிலிருந்து ஒரு குட் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக ஒரு 10,200 பேரை டிஎன்இபிக்கு டிஎன்பிஎஸ்சி மூலமாக செலக்ட் பண்ணுறதுக்கு மின்வாரியம் முடிவு பண்ணியிருக்கிறதா இன்றைக்கி செய்திகளில் தெரிவிச்சிருக்காங்க. அந்த செய்தியை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த செய்தியை பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம். ஊழியர்களின் பணிச்சுமையை குறைக்க மின்வாரியம் மின்கம்பம் நடுதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளும் களப்பிரிவில் 10,200 பேரை தேர்வு செய்ய தமிழக அரசிடம் அனுமதி கேட்டுள்ளது. தமிழக மின்வாரியத்தில் உதவி பொறியாளர், கள உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 54,000 காலிப்பணியிடங்கள் உள்ளன. இதனால் ஒருவரே 2-3 பேர் செய்ய வேண்டிய வேலைகளை செய்கின்றனர். இதனால் 600 உதவி பொறியாளர், 1,300 கணக்கீட்டாளர், 500 இளநிலை உதவியாளர், 2,900 கள ஆய்வாளர் பதவிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்ய 2020 துவக்கத்தில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதற்கு 200,000 அதிகமானோர் விண்ணப்பித்தனர். கொரோனா ஊரடங்கு, சட்டசபை தேர்தலால் தேர்வு நடத்தவில்லை. அந்த தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக இந்த ஆண்டு ஜூலை 4 மின்வாரியம் அறிவித்தது. காலி பணியிடங்களை விரைந்து நிரப்புமாறு தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றன. இந்நிலையில் மின்கம்பம் நடுதல், கேபிள் பதிப்பு உள்ளிட்ட பதவிகளை மேற்கொள்ளும் களப்பிரிவில் 10,200 பேரை தேர்வு செய்ய மின்வாரியம் முடிவு செய்துள்ளது. இதற்கு அரசிடம் ஒப்புதல் கேட்டுள்ளது. இது குறித்து மின்வாரிய அதிகாரி ஒருவர் கூறியதாவது, அனைத்து பதவிகளுக்கும் மின்வாரியமே தேர்வு நடத்தி ஆட்களை நியமித்தது. தற்போது மின்வாரியம் உள்ளிட்ட அரசு பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வு செய்ய உள்ளது. மின்வாரியத்தில் அவசர தேவையாக களப்பணிக்கு ஆட்கள் தேவை. எனவே களப்பணிக்கு 10,200 ஊழியர்களை நியமிக்க அரசிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. அனுமதி கிடைத்ததும் தேர்வாணைய அதிகாரிகளை சந்தித்து ஆட்கள் தேர்வு செய்ய வலியுறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கதா இன்றைக்கி செய்தித்தாளில் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு வழியாக ஒரு 10,200 பேரை அவசரமாக நியமிக்க போகிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா, தேர்வாணைய அதிகாரியை சந்தித்து ஆட்களை தேர்வு செய்ய வலியுறுத்தும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, தேர்வாணைய அதிகாரினா வேறு யாரும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி தான். டிஎன்பிஎஸ்சி அணுகி டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் இந்த டிஎன்இபிக்கு ஆட்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சதான், டிஎன்இபி மட்டும் இல்லை, பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே டிஎன்பிஎஸ்சி தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. அந்த வகையில் டிஎன்இபியோட வேகன்சி பற்றி டிஎன்பிஎஸ்சிலேருந்து எந்த விதமான ரிப்போர்ட்டும் வரலையேன்னு பார்த்துருந்தோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, டிஎன்இபியே போய் டிஎன்பிஎஸ்சிகிட்ட கேட்டால் தான் அவங்க வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சிலேருந்தே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லி எங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அரசுகிட்ட ஒப்புதல் வழங்குறதுக்கு வச்சுட்டாங்க ஒரு 10,200 பேரை செலக்ட் பண்ணுறதுக்கு. அந்த அனுமதி கிடைச்ச உடனே போய் டிஎன்பிஎஸ்சியை அணுகி வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் கூடிய சீக்கிரமே டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஒரு 10,200 பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க. இது தனி நோட்டிஃபிகேஷனாக வருமா, இல்லைனாக்கா ஏற்கனவே வந்த குரூப் 4 குரூப் 2 ப்ராசஸோடு சேர்ந்து வருமானு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா, எல்லா எக்ஸாமுமே இந்த குரூப் எக்ஸாம்ஸோடு தான் மெர்ஜி பண்ண போகிறதா மினிஸ்டர் அவர்களே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ உடனடியாக தேவைப்படுறதுனால இது ஒரு தனி நோட்டிஃபிகேஷனாக கூட விடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, இது களப்பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால 8th 10th குவாலிஃபிகேஷன் தான் வைப்பாங்க. இதுக்கு முன்னாடி டிஎன்இபிலும் அதே குவாலிஃபிகேஷனில் தான் வச்சுருந்தாங்க. ஐடிஐ படிச்சிருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 ஜாயின் பண்ணலாம், அப்படி இல்லைனா தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்படியோ ஒரு வழியாக டிஎன்இபிலேருந்து இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. சீக்கிரமே இதற்கான நோட்டிஃபிகேஷனும் எதிர்பார்க்கலாம். அந்த அறிவிப்புகள் வந்தவொடனே கண்டிப்பாக சொல்கிறோம். ஏன்னா டிஎன்இபி ஜாப்ஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிற்சங்கங்களும் கோரிக்கை விடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா 54,000 வேகன்சிக்கு மேலே போயிடுச்சு, பணிச்சுமே ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒருத்தர் 2-3 செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கதா நியூஸ் பேப்பர்லேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக சீக்கிரமாகவே இந்த வேலை வாய்ப்புகள்லாம் நிரப்புவாங்க. அந்த ரிப்போர்ட் வந்தவொடனே கண்டிப்பாக சொல்கிறோம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.